அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் நியூ அப்டேட்டை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸில் வந்து ட்ரேடு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அல்லது அதாவது டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மொபைல் ஆப்பில் வந்து ஒரு புது அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த ஆப்பில் வந்து வந்திருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மேலும் வந்து பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். எஸ்பிஐ செக்யூரிட்டிஸில் வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய நீங்கள் விரும்பினால் கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்து உள்ளேன். அந்த லிங்கை கிளிக் செய்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் செய்து ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அப்டேட்டில் வந்து லெச்சர் ரிப்போர்ட் அண்ட் ட்ரேடு ஹிஸ்ட்ரி ஆகியவற்றை வந்து தற்போது சேர்த்து உள்ளார்கள். இந்த ட்ரேடு ரிப்போர்ட்டில் வந்து டீடைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் டைம் ட்ரேடு டீடைல்ஸை பார்க்கலாம். ப்ரொடக்ட் டைப்பை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி லெச்சர் ரிப்போர்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை வந்து பார்க்கலாம். அதில் வந்து டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் ஆகியவற்றை வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஒரு லைவ் டைமாக கூட நம்ம பார்ப்போம். இப்போ வந்து உங்கள் மொபைல் ஆப்பை வந்து ஓப்பன் செய்து எம்பின்னை வந்து கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு கோடு இருக்கும். அந்த மூணு கோட்டை வந்து கிளிக் செஞ்சீங்கன்னா லிமிட்ஸ் உள்ள பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லிமிட்ஸ், கோல்டு ரிலீஸ் ஃபண்ட்ஸ், இ பிளச், அன்பிளச், பொசிஷன்ஸ், டிமேட் பேலன்ஸ், ஷேர் ப்ரொசக்ஷன் ரிப்போர்ட், ஐபிஓ செட்டிங்ஸ் என்று இருக்கும் முன்னாடி வந்து. இப்போ அப்டேட்டு செய்த பிறகு வந்து ஐபிஓவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு ஹிஸ்ட்ரி, லெச்சர் ரிப்போர்ட், கார்ப்பரேட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் செட்டிங்ஸ் என்று அப்டேட் வந்து ஆகும். எனவே உங்கள் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் வந்து உடனே செய்யுங்க. இந்த ஃபெசிலிட்டி வந்து அதாவது இந்த லெச்சர் ரிப்போர்ட்டு, ட்ரேடு ஹிஸ்ட்ரி உள்ள அந்த ஃபெசிலிட்டியை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ட்ரேடு ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்விட்டி, டெரிவேடிவ், கரன்சி என்று இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் செய்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிந்து கொள்ள எந்த தேதியிலிருந்து பார்க்க வேண்டுமோ அந்த தேதியை வந்து நம்ம கொடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஷேரோட பேரையும் வந்து கொடுத்து சப்மிட் வந்து செய்தோமானால் ட்ரேட் செய்த விவரம் வந்து வரும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் செஞ்சோம்னா வந்து கீழே அதில் வந்து சில கேள்விகள்லாம் வரும். நமக்கு எந்த என்ன சந்தேகமோ அந்த கேள்வியை வந்து கிளிக் பண்ணோம்னா அதுக்கான பதில் வந்து அதில் வரும். மேலே வந்து கீழே அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் செய்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த நமது பிரச்சனையை வந்து டைப் செஞ்சோம்னா கூட அந்த உடனே அடுத்த நொடியே வந்து அந்த நம்மளுடைய அனுப்பினோடனே டைப் செய்து அனுப்பினோட உடனே பதில் வந்து உடனே வரும். இந்த இதில் வர்ற மாதிரி நான் கூட வந்து யூபிஐ விஷயமாக ஒரு டைப் செய்தேன், உடனே வந்து பதில் இதுபோல் வந்தது. லெச்சர் வந்து ரிப்போர்ட்டில் வந்து நமது கிரெடிட் டெபிட் பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸில் வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஏதாவது ஃபெசிலிட்டி ஆகும். இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்டேட் பண்ணாதவங்க உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் சம்மந்தமாக வந்து சில கமெண்ட்லாம் வந்திருக்கு. அதுக்கான பதில்களெல்லாம் வந்து நான் விரைவில் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.